இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. A greeting card has an area 90 cm square between what two whole numbers is the length of its side? சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கிரீட்டிங் கார்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதனுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க 90 cm ஸ்கொயர்னு சொல்லிட்டு, பிட்வீன் வாட் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு நடுவில் அதனுடைய லென்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ஏரியாவை வந்து நம்ம ஏ ஸ்கொயர்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஏ இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு 90 cm ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ஏவை ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 90 cm வந்துடும். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, இந்த சைடு போகும்போது ரூட்டாக மாறும். அப்போ 90 ரூட் வந்துருச்சு, இங்கே ரூட் வரும்போது ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் சென்டிமீட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ 90 எப்படி நம்ம பிரிக்கலாம் ஈஸியாக? நீங்கள் 90 டைரெக்டாகவும் போடலாம், இல்லை நான் 90 வந்து ஈஸியாக நம்ம பிரிச்சிருக்கேன். என் 90 வந்து 9 × 10 பிரிச்சிருக்கேன். அப்போ ரூட் 9 வேல்யூ வந்து 3, ரூட் 10 வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அந்த ரூட் 10 மட்டும் நான் இங்கே வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டிருக்கேன். அப்போ 10 அப்படின்னா 3 3s are 9 சொல்லி கிடைக்கும், பேலன்ஸ் 1 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா 3 2s are வந்து 6 எழுதியிருப்போம். ஸோ இங்கே 1 தான் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், பாயிண்ட் வச்சு 2 0 நம்ம இறக்குறோம். எப்பவுமே நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஒரு ஜீரோவா இறக்கக்கூடாது, நார்மல் டிவிஷன் மாதிரி 2 2 0 தான் நம்ம இறக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிருக்கணும், நம்ம இங்கேயும் பாயிண்ட் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 2 0 நம்ம ஆட் பண்ணிட்டு அதை நம்ம இறக்கிருக்கோம். அப்போ 100 வந்துடும், 61 × 1s are வந்து நம்மளுக்கு 61 சொல்லி கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 39. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். ஸோ இப்போ 3.1 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரூட் 10 வேல்யூ. ஸோ 3.1 கிடைச்சிருக்கு. ஸோ 3.1 சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போ 3 × 3.1 வேல்யூ வந்து 9.3. ஸோ இப்போ எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு நடுவில் வந்து இந்த 9.3 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 and 10. ஸோ இந்த 9-க்கும் 10-க்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, 9.3 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 9.3 வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால அவங்க கேட்டிருக்கிறது வந்து பிட்வீன் வாட் டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு நம்பர் வந்து 9 cm and 10 cm. ஸோ சைட் ஸ்லைஸ் பிட்வீன் 9 cm and 10 cm சொல்லி நம்ம ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம்.